முழுமையிருக்கும் மையன்பர்களே, அவங்களிடையே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோறும் வந்து இறைவனை பற்றி பேசுவது வழக்கம். இன்றைய தினம் ஒரு சிறிய சாந்தி ஹோமம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேள்வி என்பது செய்யப்படும். அனைவரும் நீங்கள் இதை நன்கு அறிவீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். மனிதனுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை வாழ்க்கையை பார்த்து கொள்வது என்பது ஒரு இயல்பு வழக்கம். தெரிந்தால் பார்த்து கொள்ளுவார்கள், தெரியாவிட்டால் எனது வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதனை பார்த்து கொள்வதற்காக சாத்திரங்கள் ஆறு. இவை ஆறு சாத்திரங்களும் இந்து சமயத்திற்கு ஆனவை. ஆறே ஆறு புத்தகங்கள் தான், பெரிய புத்தகங்கள், சாத்திரங்கள் கோடிகளாக இருக்கின்றன, எழுதப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது கிடைக்கப்பெற்றாலும் கிடைக்கப்பெறலாம், அறிந்தவர் உடனர். அதிலே ஒன்று ஜோதிஷ சாஸ்திரம். ஆறு சமயங்கள் உள்ளன, ஆறு சாத்திரம், ஆறு ஆதாரங்கள் உள்ளன என்று சமயத்தை சிறிது அறிந்தவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஆறு ஆதாரங்கள் உடம்பிலே ஆறு பாகங்களாக உடலை பிரித்து கொள்வது. பிரித்து கொண்டு நாம் நம் உடலிலே உள்ள அந்த பாகங்களை எண்ணினால் நம்மிடத்திலே யோக சாஸ்திரம் என்பது பிறக்கிறது. யோக அபியாசம் என்பது பயிற்சியினால் வருகிறது. அதிலே நமக்கு எல்லா விதமான இயக்கங்களும் சக்திகளும் நமக்கு தெரியும், கைவரப்பெறும் என்பது ஒரு உண்மை. அதனால் அதையெல்லாம் தமிழ் நூல்கள், பாடல்கள், ஆண்டவனை பற்றி பாடுகின்ற பாடல்கள். அருணகிரிநாதர் தன்னுடைய திருக்கோவில் 15வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர், இறைவன் அருள் பெற்றவர். அவர்களோடு அருசமய சாத்திர பொருளோனே உனை எனது உள் அறியும் அன்பையே. ஆறு சமயங்களாகத்தான் உலகிலே உள்ள தத்துவங்கள் எல்லாம் எப்படி பேசினாலும் போய் அடையும் என்பது ஒரு கருத்து. அதனால அந்த ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு சமயங்களாக ஒரு காலத்தில் தனித்தனியாக இருந்தன. அவைகளெல்லாம் உலகிலே பல பாகங்களில் இருந்ததாகவும் ஒரு கருத்து உண்டு. ஆசிய பகுதியிலும் இந்தியாவிலும், இந்தியா முன்பு எப்படி படர்ந்து விரிந்து கடலில் நீண்டிருந்ததோ அந்த இடத்தில் இருந்ததாக ஒரு கருத்து இருக்கிறது. அங்கே உள்ள சமயங்கள் இவைகளை எல்லாம் எடுத்து இயம்பிக் கொண்டிருந்தன. மக்கள் அதையெல்லாம் தங்களுடைய எண்ணங்களாக அபியாசங்களாக கொண்டிருந்தார்கள். அது நாளடைவில் கடைசியாக அதற்கு ஒரு பெயர் ஏற்பட்டது. அந்த கருத்துக்களை எல்லாம் அபியாசம் செய்து கொண்டு வந்தவர்களுடைய கொள்கைக்கு, அந்த கொள்கையை கடைபிடித்து வந்த ஒரு நிலைக்கு, ஒரு சட்டங்களுக்கு சிந்து சமயம், அதுதான் இந்து சமயம் என்று ஆகியது. ஏன் என்றால் அது ஒரு காரண பெயர். கங்கை யமுனை சிந்து நதி கரையில் ஓரமாக பாரத நாட்டு மக்கள் அனைவரும் இருந்தார்கள். அந்த கரை ஓரமாக தோன்றிய ஒரு கருத்திற்கு, ஒரு சமயத்திற்கு, ஒரு கொள்கைக்கு இந்து சமயம் என்று பெயர். அந்த இந்து சமயத்திற்கு நிறைய உருவ வழிபாடுகள் இருக்கின்றன. கடவுள்கள், கடவுளர்கள் உண்டு, சித்தர்கள் உண்டு, யோகிகள் உண்டு, சாஸ்திரஜர்கள் உண்டு, எல்லாமே உண்டு. அது அப்படி இப்படி கொஞ்சம் சமயத்தில் சொல்லணும்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால் அதிலே ஜோதிட சாஸ்திரம் என்பதும் உண்டு. ஆறு சாஸ்திரங்களில் ஒரு சாஸ்திரம். எப்படி அஸ்திரம் என்பது ஒரு இடத்திலிருந்து போட்டால் மற்றொரு இடத்திற்கு போகுமோ, அதுபோல இந்த புத்தகங்களில் உள்ள வரிகளை, சொற்களை எப்படி நம்முடைய நாக்கினாக இயக்கினால் அது நம்முடைய நமக்காக பல வேலைகளை வெளி உலகத்திலிருந்து பரிசாக செய்து நமக்கு தருகின்றன என்பது. இதுதான் அம்புன்னு வச்சுக்கோங்களேன்.
இதுதான் ராக்கெட்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்தில் ராக்கெட்டுன்னு பேரு, அந்த காலத்தில் வில்லுக்குள்ளே இருக்கிறது அம்பு. இந்த அம்பு இந்த இடத்துல இருந்து விட்டா அந்த இடத்துக்கு போய் சேருமா சேராது? அம்புனாலே போய் சேர்ந்துரும்னு அர்த்தம். எந்து போட்டா அங்கே போயிடும். போகாத அம்பு ஒன்றும் கிடையாது. தேகாத பொருள்கள் ஒன்றுமே உலகத்தில் இல்லை, எல்லாமே வெந்து போகும். அதுபோல போகாத மந்திரங்கள் எதுவும் இல்லை. எப்படி அம்பு வில்லிலே வைத்து அப்படி இழுத்து விட்டவுடன் அங்கே போய்விடுகிறதோ, எய்ம் எப்படி போய்விடுகிறதோ, அப்படி போகின்ற விஷயங்களுக்கெல்லாம் அஸ்திரங்கள் என்பது. அஸ்திரங்கள் என்பதுதான். அதுபோல எழுத்துக்களின் வழியாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விஷயங்களை நாம் அனுப்பினால், இயக்கங்களை செய்தால் அவைகளுக்கெல்லாம் சஸ்திரங்கள் என்று. சஸ்திரங்கள் என்பது நாளடைவில் சாஸ்திரங்கள் ஆகிவிட்டன என்று இவ்வளவுதான். அதை நீங்கள் மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். இதனால்தான் இங்கே யாருக்கு இருக்கிறது, எங்கே இவைகளை எல்லாம் பார்க்கலாம், எங்கே இவையெல்லாம் இருக்கின்றன என்ற கேள்விகளை எல்லாம் நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். வேறு யாரையும் கேட்டு அது எங்கே இருக்கிறதோ அங்கு சென்று அதை பார்க்க வேண்டும். அதுபோல எல்லா காலங்களிலும் இதை அபியாசம் செய்கின்றவர்களுக்கு மகனியர்கள் என்ற பெயர்கள், மகான்கள் பெயர். அதனால அட்டமா சித்திகள் என்பது இதுபோல சஸ்திரங்கள், சாஸ்திரங்கள். இங்கிருந்து விட்டால் அங்கு செல்லும், அங்கிருந்து விட்டால் இங்கு வரும். அதில் அவைகள் ஏராளமாக இருக்கின்றன. நான் இப்ப எழுதியும் சட்டுன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால அதை அது எல்லா மகான்களுக்கும் சக்தியாக பகவான் அதை அவர்களுக்கு ஒரு கையிலே ஒரு வரப்பிரசாதமாக கொடுப்பான். அதை வைத்துத்தான் அவர்கள் சமய பிரச்சாரத்தை செய்வது வழக்கம், மத பிரச்சாரத்தை செய்வது வழக்கம். மதத்திற்கு ஒரு சின்ன விஷயம் வச்சுங்க, மதத்திற்கு மூளை மட்டும் போறாரு. மதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்க, ரிலிஜன் இங்கிலீஷ்ல, அதற்கு மூளை மட்டும் இருந்தால் போதுமா? மூளையை மட்டும் வைத்து அதை பரப்ப முடியுமா? கடைசியில் சிந்தித்து சிந்தித்து மனிதன் கேள்வி கேட்பான், இவையெல்லாம் சொல்லுகிறாயே, இவைகளெல்லாம் சொல்லுகின்றாயே, இவைகளெல்லாம் எதற்கு? மறைந்து இருக்கின்ற, ஆகாயத்தில் மறைந்து இருக்கின்ற, இன்னமும் வெளிப்படாத ஒரு இறைவனுக்குத்தானே இறைவன் என்று பொதுவான பெயர் வைத்திருக்கிறாய். அவனுக்கு உருவம் இல்லை என்று அருவம் உருவம் இருக்கும் பொழுது உருவம் என்று சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்டான். நீங்கள் வலிமையாக லவுட் திங்கிங் அப்படின்னு எண்ணி பார்த்தீர்களே, ஆனால் உடனே விஞ்ஞானத்துக்கு உலகத்திற்கு போய்விடுவீர்கள், விஞ்ஞானியாக ஆகிவிடுவீர்கள். விஞ்ஞானமும் வேண்டாம், விஞ்ஞானமும் வேண்டாம், இரண்டும் குழம்புகிறது என்று கொஞ்சம் நீங்கள் பலமாக யோசித்தீர்களே ஆனால் பகுத்து அறிகின்ற தன்மை என்கின்ற பகுத்தறிவுவாதிகளாக மாறிவிடும். அதற்கு மேலே இன்னும் அதிகமாக சிந்தித்து போனால் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லுவதற்கு முற்படுவீர்கள். இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவன் இருக்கிறானா இல்லையா என்பதற்கு வருகின்ற கேள்விதான். அது இருக்கிறான் பூமியில், உலகத்தில் இன்று மதங்கள் எல்லாம் கடவுளை இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். God is everywhere. These are all sentences. இல்லையா? யோஜனை பண்ணி பாருங்க. These are all sentences. In these sentences, what is the exact meaning is, inside the meaning is, what meaning is there? கடவுள் இருக்கிறான். இப்பொழுது நான் இங்கே இருக்கேன், மனிதன் இருக்கிறான், இது சத்தியம். இல்லாவிட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். ஆனாலும் நம்புகிறார்கள். ஏன்? நான் எத்தனை 150 ஆண்டுகள் இருந்தால் 150 ஆண்டுகள் நான் இருந்தேன் என்பதற்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, வரலாறு இருக்கிறது. அதனால் இல்லாமல் இருந்தாலும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இது வரைக்கும் தான் ரிலிஜன், மதம். மதத்திற்குள் போக வேண்டும் போது அதுக்கப்புறம் அபியாசம் செய்து தெரிந்து கொள்ளும். அபியாசம் செய்து தெரிந்து கொண்டால் மனிதன் எப்பொழுதும் இருப்பான் என்பது ஒரு வரலாறு. அந்த மனிதன் அவன் எவ்வளவு அறிவை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறானோ, எவ்வளவு ஞானத்தை பிரகாசமாக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறானோ, அவைகள் அனைத்தும் அவனிடத்திலிருந்து கடைசியில் பிரிந்து போகின்ற உயிர் என்று ஒன்று இருக்கிறது,
அந்த சிறிய ஸ்பார்க்கோடு அது தொற்றிக்கொண்டு வெளியே போகும். அந்த தொற்றிக்கொண்டு வெளியே போகும் பொழுது அது ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, பல்பு இருக்கு எலக்ட்ரிக் பல்பு, அதுபோலதான் இந்த பல்புக்கு உள்ள எரிகிறது எரிந்து கொண்டிருப்பது எது, அங்க இருக்கிற கம்பி. இந்த கம்பியைத்தான் ஆன்மா என்று சொல்ல வேண்டும். கம்பிதான் ஆன்மா. இந்த ஆன்மா வந்து நமக்கு உள்ள சரீரத்திற்குள் பாடி இருக்கும் பொழுது பிரகாசமாக இருக்கும். இந்த பிரகாசம் தெரிந்தால் ஞானி ஆவீர்கள், தெரியாவிட்டால் தெரிந்த அளவு படித்தவர்களாக இருப்பீர்கள். அவ்வளவுதான், இப்ப அதுதான் நடக்குது. ஞானியாக நீங்க ஆக முடியும் எல்லாரும். எல்லாம் மறந்து எல்லாமாய் அல்லதுமாய் பற்று இருக்கிறதா இல்லையா என்றே தெரியாது. பற்றற்ற நிலையில் மூளை பரிபூர்ணமாக இயங்கும். அது நம்மிடத்திலே பிரகாசமாக உள்ள பல்பு எரிவதை போன்று. இந்த பல்பு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள எரிகிற கம்பி தான் ஆன்மா. இந்த திடீர்னு உயிர் பிரியும் பொழுது அணைஞ்சு போடும். அவ்வளோதான், அதை மட்டும் பிடிக்கவே முடியாது. அணைந்து போகின்ற தன்மையை பிடிக்கவே முடியாது. அது வரைக்கும் நான் சொல்லிவிடுறேன், அதுக்கு தான் இதெல்லாம் நடக்கிறது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் என்கின்றவன் 360 டிகிரி என்கின்ற வட்டத்தை வைத்து கொண்டு 12 ஆண்டுகள் சுற்றி வருவான். ஒரு மனுஷனுக்கு 12 ஒவ்வொரு வருஷமும் குரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனால் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வயசுல ஒரு தினம் சுத்தி இருப்பான் கடவுள், 2 வயசுல ஒரு தினம் சுத்தி இருப்பான். அதனால 12 வயசு வரைக்கும் 12 குரு பெயர்ச்சியை நாம் பார்த்துருக்க முடியும், நீங்களும் பார்த்துருக்க முடியும். அது போல 36 வயசுல எத்தனை குரு பெயர்ச்சி பார்த்துருப்பீங்க, அது வயது. இதை சொல்லுகின்றது ஜோதிஷ சாஸ்திரம். அது அந்த குரு பகவான் இன்றைய தினம் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு நகர்கிறார். அதுதான் பெயர்ச்சி, பெயர்ந்து செல்லுகிறார். அதனால் அந்த பகவானை இப்பொழுது நாம் துதி செய்கிறோம். அதற்காக இந்த யாகங்கள் நடக்கின்றன. இந்த சத்தியங்கள்லாம் விளங்கும் பொழுதுதான் அதுவரையும் கிரியைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது யார் செய்கிறார்கள் செய்யவில்லை அதெல்லாம் நான் சொல்ல, நீங்கள் கூட செய்யலாம். இந்த மாதிரி கிரியைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றும் மனதினால் வலிமையாக செய்து கொண்டால் சக்தியை பெறலாம், இல்லை மனதினால் செய்யாமல் நேரடியாக இந்த மாதிரி செய்யலாம். இது எவ்வளவு நாள் செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள், எவ்வளவு அழுத்தமாக செய்கிறீர்கள், இது எப்படி உங்களிடத்தில் பிரதிபலித்து வெளியே வருகிறது, அது என்பதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். தெரியாத இருக்காரு பிரத்யார், நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிரத்யார் மதம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிரத்யார் கடவுள் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யூ கேன் அக்செப்ட் யுவர் ஓன் காட், யூ கேன் டினை யுவர் ஓன் காட், தட் இஸ் த ரியல் பிரின்சிபல். என் கடவுளை நானே மறுக்கலாம், என் கடவுளை நானே ஏற்கலாம், என் கடவுளை நானே சொல்லலாம், அதுதான் ஞானம். இந்த சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் பகவானை பிடித்து விட்டீர்களே ஆனால் சர்வ வல்லமை உள்ளவனாக உங்களிடத்தில் அவன் திகழ்வான். இதில் மத்தியிலே வருவது அஷ்டமா சித்திகள் என்பதும் ஆகும். என்ற ஏதாவது சொல்லும்பொழுது எனக்கு தோழி குரு பகவானுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றுறாரு இல்லையா, இன்னைக்கு இந்த வருஷம் சுற்றி போறாரு. இந்த மாதிரி சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் 2.5 வருஷம் இருப்பான். அப்போ 12.5 எவ்வளவு, அது அதனால 96 வயசு வரைக்கும் மனுஷன் கட்டாயமாக இருக்கலாம்னு ஓரளவு நம்பலாம். அதனால் தான் சத்யசாய்பாபா அவர்கள் நான் 96 ஆண்டுகள் இருப்பேன் என்று சொன்னார். இந்த உண்மை 96 வருஷங்கள். அவர் இப்பொழுது இறைவன் திருவடியில் அடைந்தார் என்பது அது 85 வருஷத்தில், அது வேறு விஷயம். அவர் 96 வருஷங்கள் இருப்பேன் என்று சொன்னதற்கு காரணம், அது ஒரு முக்கியமான அழுத்தமான காரணம் என்றால் பகவானோடு தொடர்பு வைத்திருந்தார், அதனால் பல சக்திகளை பெற்றிருந்தார். அதனால் பாபா அப்படி சொல்லிட்டார், 36 வருஷம் இருப்பேன் அப்படின்னு. அந்த கணக்குகள் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தில் வந்து கொண்டே இருக்கின்றன என்பது இதனுடைய வரலாறாகும். அதனால் இதை சொன்ன வேற ஒன்றும் இல்லை. இன்றைய தினம் குருவை பற்றி வேற என்ன சொல்வது, குரு என்றால் குரு பார்வை இருந்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அந்த குரு என்பது வியாழன் ஒருவன் தான். சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிங்கிறாங்களே, அதில் உள்ள வியாழன் என்கின்ற நாளுக்கு உரியவனான கடவுள் தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவத்திலே உள்ள சிவபெருமான், அவனுக்கு தான் குரு. அவன் கிரகமாக இருக்கும் பொழுது என்னென்ன வேலைகளை செய்வான், பகவானே தான் கிரகம்,
பகவானே தான் மைக்கு, பகவானே தான் சேர், அப்படிங்கிறதெல்லாம் இந்து மதத்துடைய தத்துவங்களாக நிறைய வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த தினம் வேறு இரண்டு புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன, அதுவும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு புத்தகத்தின் பெயர் தத்த களஞ்சியம், மற்றொரு புத்தகத்தின் பெயர் ஞான களஞ்சியம். ஒன்று ஐந்தாவது பாகத்தை கொண்டது, மற்றொன்று ஏழாவது பாகத்தை கொண்டது. இதை இரண்டையும் அவர் வெளியில் சொல்லும் பொழுது நான் வெளியிடுகிறேன். அதற்கப்புறம் இந்த மந்திரத்தை உங்களோடு சேர்ந்து சொல்லுகிறேன். அதற்கப்புறம் நீங்கள் சொல்றேன். ஓம் பிரம்மயஜானம் பிரதமம் புரஸ்தாத் விசீமதசுருசோ வேனாவஹ சபுத்ரியா உபமஸ்ய விஷ்டா சதஸ்ச யோனி மதசஸ்தவிதஹ. ஓம் அதிதேவதா பிரத்யதிதேவதா சஹிதாய ப்ரஹஸ்பதயே ஸ்வாஹா. ஓம் பிரம்மயஜானம் பிரதமம் புரஸ்தாத் விசீமதசுருசோ வேனாவ சபுத்ரியா உபமாஸ்ய விஷ்டாஸ் சதஸ்ச யோனி மசதஸ்ச விவ. ஓம் அதிதேவதா பிரத்யதிதேவதா சஹிதாய ப்ரஹஸ்பதயே ஸ்வாஹா. ஓம் பிரம்மயஜானம் பிரதமம் புரஸ்தாத் விசீமதசுருசோ வேனாவ சபுத்ரியா உபமாஸ்ய விஷ்டாத் சதஸ்ச யோனி மசதஸ்ச விவ. ஓம் அதிதேவதா பிரத்யதிதேவதா சஹிதாய ப்ரஹஸ்பதயே ஸ்வாஹா. ஓம் பிரம்மயஜானம் பிரதமம் புரஸ்தாத் விசீமதசுருசோ வேனாவ சபுத்ரியா உபமாஸ்ய விஷ்டாத் சதஸ்ச யோனி மசதஸ்ச விவ. ஓம் அதிதேவதா பிரத்யதிதேவதா சஹிதாய ப்ரஹஸ்பதயே ஸ்வாஹா. ஓம் பிரம்மயஜானம் பிரதமம் புரஸ்தாத் விசீமதசுருசோ வேனாவ சபுத்ரியா உபமாஸ்ய விஷ்டாத் சதஸ்ச யோனி மசதஸ்ச விவ. ஓம் அதிதேவதா பிரத்யதிதேவதா சஹிதாய ப்ரஹஸ்பதயே ஸ்வாஹா. ஓம்.